குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, குரு அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான மகிமையை பத்தியும், யார குருன்னு கூப்பிடலாம் அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறோம். ஆல்ரெடி உண்மையான குரு என்பவர் யார், எந்தெந்த நேரத்துல எந்தெந்த சூழ்நிலைகள்ல ஒரு சாதாரண மனிதன் கூட இன்னொருத்தனுக்கு சொல்லி தரதுனால அவன் குரு அப்படின்ற அந்தஸ்தை பெறான்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் ரொம்ப கிளியரா பேசியிருந்தேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ சாதாரண வாழ்க்கை வேறு, இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது முற்றிலுமாக வேறு அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருக்கேன், அதையும் கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, ஒரு எறும்பு கிட்ட கூட நம்ம சுறுசுறுப்பை கற்றுக்கணும், ஒரு பருந்து கிட்ட உயர பறக்க கற்றுக்கணும், புலிகிட்ட எப்படி பதுங்குறதுன்னு கற்றுக்கணும், சிங்கத்துக்கிட்ட எப்படி கர்ஜனை செய்கிறதுன்னு கற்றுக்கணும், இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவாங்ககிட்ட எப்படி தூங்குறது நல்லா அப்படின்னு கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கிட்ட இருந்து ஒவ்வொன்றா நம்ம கற்றுப்போம் நம்ம வாழ்க்கையில். அப்படி பார்க்குறப்போ சாதாரண வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆசிரியரை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லித்தராங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா இருக்காரு ஒரு குருன்ற ஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு புது நல்ல விஷயங்களை ஏதோ சொல்லித்தராரு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. சாதாரண வாழ்க்கையில் ஒரு குரு அப்படின்ற ரேஞ்சில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஆன்மீக வாழ்வு என்று வரும்போது ரொம்ப 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 கவனம் தேவை. உங்களுக்கு கவனம் தேவைன்றத விட எனக்கும் ரொம்ப கவனம் தேவை, நம்ம எல்லாத்துக்கும் கவனம் தேவை. ஏன் அப்படின்னா, நம்ம என்னைக்கு ஆன்மீக பாதையில் செல்லும்போது ஒருத்தரை குரு அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ, அவங்க அதுக்கு மிக உயர்ந்த பக்குவத்தில், மிக உயர்ந்த தன்மையில், மிக உயர்ந்த ஞானத்தில் இருக்கிறவங்கள மட்டும்தான் பரிபூரணம் அடைந்தவர்களவே. இப்போ அகத்தியர், போகர், புலிப்பாணி, சட்டைமுனிநாதர், காளங்கிநாதர், தேரையர், சிவானந்த பரமஹம்சர், இந்த மாதிரி மிக உயர்ந்த மகான்கள், மிக உயர்ந்த சித்தர்கள்லாம் சீடர்களே அப்படின்னு வந்து கூப்பிடுறது ரொம்ப குறைவு. என் மக்களே, என் உறவே, அந்த மாதிரி தான் வந்து கூப்பிட்டவங்களே கூப்பிட்டாங்க. குருகுலம் அந்த டைம்ல இருந்ததுனால சீடர்கள் அப்படின்ற பேர் வந்துருச்சே தவிர, மற்றபடி ஆன்மீகத்துல மிக உயர்ந்த நிலையில இருந்தவங்களே ஒரு தலைவன் மாதிரியோ இல்லை தொண்டன் மாதிரியோ அந்த மாதிரி இல்லைங்க. அங்கே இருந்ததே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக உயர்ந்த ஞானத்தை சொல்லித்தரதுனால அவங்கள வந்து குருமார்கள் அப்படின்னு வந்து நம்ம அழைத்தோம். அதுவும் பரிபூர்ணத்துவம் அடைந்தவர்கள், முக்தி நிலை அடைந்தவர்கள் அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லி நம்ம உபயோகப்படுத்தணும் கூப்பிட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கார்பரேட் லெவல்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள்லையோ இல்லை மற்ற ஆன்மீக போதனைகள் பண்ணக்கூடிய எல்லாருமே குரு அப்படின்னு இன்றைக்கி நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக என்ன குருன்னு கூப்பிடாதீங்க, இது மெயினான ஒரு டாப்பிக்கு. ஏன்னா இப்போ கமெண்ட்ஸில் மற்ற விஷயங்களில் மெயில் அனுப்பும்போது குருன்னு கூப்பிட்றீங்க, குருஜின்னு கூப்பிட்றீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, மிகப்பெரிய குருமார்களே வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த நிலையில், ஆன்மீகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறவங்களே இன்னும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க, இன்னும் அந்த சூன்யம்ன்ற நிலையை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக. அப்போது நாமெல்லாம் இன்னைக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது, இது ஒன்று. என்னதான் நம்மளுடைய அனுபவங்கள், சமாதி நிலை அனுபவங்கள் அளவுக்கு உயர்ந்திருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இன்னும் உயிர் இருக்குது அப்படின்னா நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அந்த கடமைகளை முடிக்கிறதுக்காக தான் இங்கே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் குருன்னு பரிபூர்ணம் அடைந்தவர்கள், ஜீவசமாதி அடைந்தவங்க, ஒளி உடலாக கலந்தவங்க, அந்த பிரம்மத்தோட ஒன்று கலந்தவங்கள பிரம்மஞானியாக கருதி அவங்கள தாராளமாக குருன்னு கூப்பிடலாம். ஆனால் இந்த மாதிரியான, இப்போ என்ன மாதிரியான பர்சன்ஸ் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும்னு முன்னாடி வரவங்களாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு கிடையாது, நாங்கள்லாம் உங்களுக்கு வழிகாட்டிகள். வழிகாட்டிகள்னு நீங்கள் தாராளமாக எங்களை எடுத்துக்கலாம். இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஜிபிஎஸ் கருவி மாதிரி நாங்கள்லாம். இப்போ ஜிபிஎஸ் கருவினா என்ன பண்ணோம், நீங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்தந்த வழியாக போகலாம், இப்படிலாம் போயிடலாம், இங்கெல்லாம் போனால் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததுனால உங்களுக்கு ஒரு நல்ல கைடாக இருக்கும். ஆனால் நீங்கள் காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, டூ வீலரில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, அந்த பாதையில் நடந்து போகிறது யார், நீங்கள் தான் போகணும். அப்போ சொல்லுங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். திருக்குறளை பற்றி 1000 கருத்துக்கள் வச்சுருப்பாங்க 1000 ஞானிகள், வேறு வேறு மாதிரியான கருத்துக்கள் ஒரே திருக்குறளுக்கு கூட, அது அவங்கவுங்க ஞானத்தை பொறுத்தது. அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் அப்போ மற்றவங்களாம் குருன்னு தன்னை வச்சுக்கிறாங்க, குருஜின்னு கூப்பிட்றாங்க, இதெல்லாம் அப்போ பொய்யா தப்பான்னு கேட்குறீங்க, அதுவும் தப்பு கிடையாது. என்ன காரணம்னு அதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக நீங்கள் உள்ளே வரீங்க, எங்கே போனீங்கனாலும் 1வது 2வது இருந்தாலும் தெரியாத விஷயத்தை தான் கற்றுப்பீங்க. ஆன்மீகம்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு டைமென்ஷன், நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையே ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆன்மீகம். அப்போ உங்களுடைய சராசரி வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு இந்த ஆன்மீகம் இருக்கும்.
ஸோ அப்படி நீங்கள் உள்ளே வரும்போது நாங்கள் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக உங்களுக்கு ரொம்ப அதான் வலிய போனே அப்படியும் கிளவிதான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு நல்லா இருக்கணுன்றக்காக பல குருமார்கள் முன்னாடி வருவாங்க, சொல்லித்தரக்காக வருவாங்க. சொல்லித்தர வரும்போது அவங்கள மாதிரியே உங்களை மாதிரியே நாங்களே இருந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடுற மாதிரி இருக்குது ஒரு சில பேருக்கு மென்டாலிட்டி. அப்போது சொல்கிறத கவனிக்க மாட்றாங்க, ஃபாலோ பண்ண மாட்றாங்க, இதனால் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இவனை எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறது அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால குரு அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்தாச்சு அப்படின்னா இப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா அந்த குருன்ற அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்பாங்க. ஆனால் என்னைக்கு அந்த குருன்ற அந்தஸ்தெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல என் மனிதர்களை என் மக்களை என்ன ஒருத்தனை போல தான் பார்க்குறேன், தம்பி தங்கச்சியாக பார்க்குறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம், இவன் நான் சொன்னால் கேட்பான் அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சுனாலே அந்த குருன்ற அந்தஸ்தே தேவையில்லை. இவன் என்ன சொல்ல வரான்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கும் பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா தத்துவங்களும் மிகப்பெரிய விஷயங்களும் மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்களில் தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ விஷயத்தை பார்க்காம சின்ன விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய கருத்து என்னன்றதை பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும். இதனால தான் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், குருஜி என்று கூப்பிடுவது தவறு கிடையாது, ஆனால் என்ன தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. ஏன்னா மற்றவர்களை கூப்பிட்றதை பற்றி நான் விமர்சனம் எதுவுமே பண்ணலை, அவங்கள கூப்பிட்றதுன்னா தாராளமாக கூப்பிட்டுங்க. நான் உங்களுடைய சகோதரனாகவே இருக்க விரும்புகிறேன், ஒரு வழிகாட்டியாகவே இருக்க விரும்புகிறேன், உங்களுக்கு பாதையை போட்டு காட்டுறது மட்டும்தான் நான். ஒன்ஸ் இந்த வித்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து பயிற்சி பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை, நம்ம ரெண்டு பேருக்கு அடுத்து மீட்டிங்கே வேலை கிடையாது. உண்மையான குரு என்பவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரவர் மனம்தான் அவரவருக்கு குருவாக மாறும். அது எப்போ மாறும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் மனதை கையாள்றது எப்படின்றது தெரியல அப்படின்னா இப்போ அடுத்தடுத்த கிளாஸில் அதை நான் டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். ஏன்னா அது 5 நிமிஷத்தில் சொல்லி புரிய வைக்க வேண்டிய டாபிக் இல்லை, அது ஒன் டே ஃபுல்லாக உட்காந்து புரிய வச்சா தான் புரிய வைக்க வேண்டிய டாபிக் அது. அது கிளாஸில் கண்டிப்பாக மனதை எப்படி கையாளுவதுன்றதை நான் சொல்லித்தரேன் நிச்சயமாக. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனதை கையாளும் அந்த வித்தையை கையாளும் வரை தெரிந்து கொள்ளும் வரை உங்களுக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும், மிகவும் கடுமையாக இருக்கும், இந்த மனசை அடக்கி ஆள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வித்தையை எப்போ கையாளுறது தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஈஸி ஆகிடும். அப்போது உங்களுடைய மனம் நாசக்காரனாக இருந்தது ஒரு கட்டத்திற்கு மேல் உங்களுடைய மனமே உங்களுக்கு குருவாக மாறும், உங்கள் மனம் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன்னா எனக்கு மற்றவங்க பேசுகிறத மதிப்பு கொடுப்பேன் கேட்பேன், ஆனால் எவ்வளோ பெரிய மகான்கள் யோகிகள் பேசினாலும் அதில் என்ன விஷயம் அவங்க பேசியிருக்காங்களோ அப்படியே எடுத்துக்க மாட்டேன், நான் பிரித்து ஆராய்ஞ்சு பார்ப்பேன். சுய ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்தில். அப்படி அந்த சுய ஆராய்ச்சியில் பண்ணும்போது நம்ம யாருன்ற விஷயம் புரியும், இன்னும் பல விஷயங்கள் பல பேர் சொல்லித்தராத பல ரகசியங்கள் நமக்கே புரியும். இப்போ சொல்லுங்க, அவரவர் மனம்தான் அவரவருக்கு குரு, உங்களுடைய மனம்தாங்க உங்களுக்கு குரு, அதனால தேவையில்லாமல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்ன குருன்னு கூப்பிட்ற அவசியமே இல்லை, குருஜின்னு கூப்பிடாதீங்க. ரொம்ப என்னோட வயசுல சின்னவங்களா இருந்தீங்கன்னா அண்ணானும் மனசார கூப்பிடுங்க, என்னோட வயசுல பெரியவங்களா இருந்தீங்கன்னா தம்பின்னு உரிமையா கூப்பிடுங்க. விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு தானே சொன்னார், உங்களை என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளாக தான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். மெயினாக உங்கள்கிட்ட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம புண்ணியம் பண்ண வேண்டிய டைமில் இருக்கோம், ஏகப்பட்ட புண்ணியம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி பணங்காசு கொடுத்து புண்ணியம் பண்ண முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட இப்போ ஏற்பட்ட ரகசியங்களை, பிரம்ம ரகசியங்களை, ஆன்மீக ரகசியங்களை மக்கள் நல்லா இருக்கணுன்றக்காக எடுத்து சொல்கிறதுக்காக வெளியில் வந்திருக்கோம் இல்லையா. இந்த மாதிரியான வீடியோவை 4 பேரில் 10 பேர் இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். ஸோ பணங்காசு கொடுத்து சாப்பாடு போடுறது மட்டும் புண்ணியம் கிடையாது, அறிவை கொடுப்பதும் புண்ணியம் தான், ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுப்பதும் புண்ணியம் தான். நீங்கள் சொல்கிறீங்க கேட்குறாங்க கேட்கல செகண்டரி, ஆனால் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 நல்ல விஷயத்தை ஒரு 4 பேருக்கு நீங்கள் நல்லா இருக்கணுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அந்த புண்ணியம் உங்களை வந்தடையும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.